உறவுகளுக்கு வணக்கம். வாழை திரைப்படம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த திரையரங்கள்ல அந்த படத்தை போட்டாங்களோ அங்க பூரா சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல நம்ம பணம் கொடுத்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மனபாரத்தோட தான் திரையை விட்டு நம்ம வெளியே வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு திரை காவியத்தை அந்த திரை மொழியில நமது வீட்டில் பிறந்த அன்பு சகோதரன் மாரி செல்வராஜ் இந்த படத்தை வந்து எல்லா மக்களுக்குமான படமாக கொடுத்து அந்த மண்ணின் வழியை எப்படியெல்லாம் கடத்த முடியுமோ அப்படியெல்லாம் திரையின் வடிவத்தில் திரையின் மொழியில கடத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை அன்பு சகோதரன் மாரி செல்வராஜ் திரும்பவும் அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய வாழ்வியல் வழியை பதிவு செஞ்சிருக்காரு. அதில் மாற்று கருத்து கிடமே இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம். 1999 பிப்ரவரி 21 ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் விடுமுறைங்கிறதுனால அந்த கருங்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய 19 பேர் பள்ளி மாணவிகள், கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, பூராமே சின்ன சின்ன ஆளுங்க, அவங்க பூராமே அந்த வாழை மரத்தை வந்து வெட்டி அந்த பகுதியில் கொண்டு போய் லோடு ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடுறது அவங்களோட பிரதான தொழிலாக இருக்குது. அன்னுக்குள்ளதே அந்த ஆதி நித்த குடும்பம் வாழ்ந்த ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் அந்த பரம்பு இருக்குல்ல, அந்த பரம்பு பக்கத்தில் அந்த கரும்புகுளம்ங்கிறது மாரி செல்வராஜோட வீடு இருக்குது. அந்த பகுதிக்கு நம்ம போயிருக்கிறோம். அங்கே தான் நம்ம ஆதினித்த குடும்பம் வாழ்ந்த இடம் இருக்குது. அங்கே தான் பாண்டிராசா கோயிலும் இருக்குது. அங்கே தான் பாரத போர் நடந்ததாக சொல்லப்படுது. முழுக்க முழுக்க அந்த இடத்துல தான் நடந்திருக்குங்க. வாழ்வியல் எச்சங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஏக்கர்லேயே வந்து இவ்வளவு பொருள்கள் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அந்த ஆதினித்த குடும்பம் வாழ்ந்த ஆதிச்சநல்லூரில். 114 ஏக்கர் அந்த புதைகுழி இருக்கக்கூடிய இடத்துல எடுத்தால் அங்கே தான் நெல்மணிகள், பழங்கால நெல்மணிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டது. அங்கே தான் மன்னர் குளத்தில் வந்து அந்த நெற்றியில் வந்து அந்த மா விலை மாதிரி இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மட்பாட்டங்களுக்குள்ளே இருந்த அந்த ஈம தாளிகளுக்குள்ளே பூரா அதோடு சேர்த்து எடுத்தாங்க. அது மன்னர் குளத்துக்கே உரியது அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் ஆதினித்தன் குடும்பம் வாழ்ந்த ஆதினித்த குடும்ப நல்லூர்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல பிறந்து ராம்ங்கிற ஒரு டைரக்டர்கிட்ட போய் பல வருஷம் வந்து கஞ்சி தண்ணி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பீட்ஸா டெலிவரி பண்ணி பல நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இரவு நேரங்களில் 12 மணி 1 மணி வரைக்கும் காத்து கிடந்து ஒரு ரைஸை வாங்கி 4-5 பேர் சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டி வறுமையை தவிர வேறு எதுவுமே ருசி பார்க்காத ஒரு மகன் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த திரையும் வந்து தன்னுடைய கைக்குள்ளே வச்சு ஒரு தேவேந்திரன் வந்து கை கொண்டிருக்கேன் அப்படிங்கிறது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை தெரிஞ்சுக்கிறாம ஒரு சில பதறுப்புகளுக ஊடகத்தில் வந்து மாரி செல்வராஜை எச்சரிக்கிற மாதிரியும் மாரி செல்வராஜுக்கு கண்டனம் தெரிவிக்கிற மாதிரியும் சில புடுங்கி புயலுக பேசுறதுக்கெல்லாம் கடுமையான கண்டனத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். எச்சரிக்கை உணர்வோடு பேசணும். நீ மல்லறி தத்துக்கிட்டு போடா, திரைக்கு போடா, போ, உன்னை யார் வேணாம்னா தலித்தியத்தை தூக்கிட்டு மாரி செல்வராஜ் நிற்கிறாங்கிறது உன்னோட குறையாக இருந்தால் மல்லரித்தை தூக்கிட்டு நல்ல ஆம்பளையாக இருந்தால் போய் திரை மொழியில் போய் திரைத்துறையில் போய் சாதிச்சு காட்டு. அதுக்கு பிறகு வந்து மாரி செல்வராஜை பேசு. இந்த இடத்துல வந்து நான் மல்லரித்தை தூக்கி வந்து சாதிச்சுட்டு வந்துடுச்சேன்னு சொல்லி மாரி செல்வராஜுக்கு போய் சவால் விட்டு சொல்லு. படம் 4 படங்களை எடுத்து வந்து தன்னுடைய திரைத்துறையவே வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு பாரதி ராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் இமயம் வந்து சொல்றாரு, உன் சத்யஜித் ரே மாதிரி உன்னை வந்து நான் பார்க்குறேன்டா தம்பி, இந்திய திரையுலக தந்தை மாதிரியே உன்னையே நான் பார்க்குறேன். அப்படி ஒரு மொழியில் வந்து படம் எடுக்கிறதுக்கு ஆள்லேங்கிற ஒரு பெரும் குறையோடு இருந்தேன். நீ திரைத்துறைக்கு வந்தது ஒரு பெரிய புண்ணியம்டா அப்படின்னு ஐயா பாரதி ராஜா வந்து அன்னை மாரி செல்வராஜை பாராட்டுறாரு. மணிரத்னம் உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த படைப்புகளை தந்து அவர் சொல்கிறாரு, உன்னை போல் என்னால் முடியாது போலப்பா, அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு திறமை உனக்கு எங்கே இப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. எத்தனை பெருமக்கள் இப்போ பாராட்டாத பெருமக்கள் ஒரு ஆள் இருக்காங்களா? ஒட்டுமொத்த திரை உலகமும் சேர்ந்து வந்து அண்ணன் மாரி செல்வராஜை பாராட்டுது. இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் அத்தனையும் வந்து பாராட்டுது. உறுதியாக இது வந்து ஆஸ்காரை நோக்கி இந்த படம் நிச்சயமாக போகும். இது தெரியாமல் சில பைத்தியக்கார பயலுக என்னத்தையாவது உன்னை வந்து ஊடகத்தில் வந்து நின்று பேசிக்கிட்டு என் சமூகத்தை தொட்டால் என்ன புடிங்கி தள்ளிடுவியானே, புடிங்கி தள்ளிடுவியான்னு கேட்குறேன். மரியாதையாக வந்து பொது ஊடகங்களில் பேசுகிறதுக்கான இதை பார்த்துக்கிறோண்ணா. என்ன நீ என்ன பெரிய புடிங்கி தள்ளிடுவானே, அம்பேத்கர் தலித்தியத்தை வந்து அடையாளப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த மகர் மண்ணில் வந்து அந்த தலித்துங்கிற வார்த்தை பிறந்தது ஐயா ஜோதிராவ் பூலைய காலத்திலிருந்து.
அதை தூக்கி பிடிச்சிட்டு வந்தாரு. சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக அண்ணல் அம்பேத்கர் வந்தாரு. அவரை மாதிரி ஒரு உலகத்துல ஒரு தலை சிறந்த அறிவாளி பெருமகன் உலகத்துல எவனும் கிடையாது. கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் 65,000 புத்தகத்துக்கு மேல படிச்ச ஒரு மாமேதை. அந்த மாமேதை தலித்திய கோட்பாடோட நிக்காரு. அதுக்காக எனக்கு எதிரான தலைவர் அவர் இல்ல. உள்ளக அரங்கில் தலை சிறந்த தலைவரா அவரத்தை நான் சொல்லுவேன். ஏன் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் இந்த பச்சை சிவப்பு கொடியை வந்து இந்த தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தின் அடையாளப்படுத்தி கொடுத்த ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அண்ணல் அம்பேத்கரை கூட்டு வந்து மதுரையில் கூட்டம் நடத்தலையா? அவர் தலித்தியத்தை சில வந்து சில இடங்களில் ஒட்டுமொத்த மக்களையும் தலித்துன்னு சொன்னதுனால நம்ம அதில் வேறுபட்டு நிற்கிறோம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களின் மொத்த குரலாக ஐயா ஐயா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குரல் கொடுத்தாருங்கள. மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஒரு மனிதன் தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் மற்றொரு மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஒரு மனநோயாளி, ஒரு மெண்டல் பைய அப்படின்னு பதிவு செஞ்சார். இதை நீ செஞ்சிருவியா இல்லை நான் செஞ்சிருவானா? நீ செஞ்சிருவானா நான் செஞ்சிருவானா சொல்லு. சாதிதான் சமூக கட்டமைப்பு என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னாரு அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. எனக்கு மேலையும் ஒரு புடிஞ்சும் இல்லை, உயர்ந்தவனும் இல்லை, எனக்கு கீழே தாழ்ந்தவனே எவனும் கிடையாது சொன்னது அண்ணல் அம்பேத்கர், சொன்னது அண்ணல் அம்பேத்கர். எனக்கு சுதந்திரமான உணர்வை இந்த சமூகம் தராத வரை சட்டம் எந்த வடிவத்தில் எனக்கு விடுதலை தந்தாலும் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. சட்டத்தை வடித்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னது. ஆடுகளைத்தான் கோயில்களுக்கு முன்பாக பலியிடுவார்களே தவிர சிங்கங்களை அல்ல, ஆகவே நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் சொன்னது அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கரை காட்டினா உனக்கு என்ன வடிவட்டு போச்சு? பன்னியை வந்து பயன்படுத்தக்கூடாது, பன்னி என்னுடைய வாழ்வியல் அடையாளம் கிடையாது மாதிரி செல்வராஜுங்கிற பல வடிவங்களை நம்மளும் சொல்லியிருக்கிறோம். ஒரு காளையை காட்டு, ஒரு ஏரை காட்டு, ஏற்புட்டுதலை காட்டு, அது சரின்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், அவன் மொழியிலிருந்து அவன் பட்ட பாடத்திலிருந்து அவன் சொல்கிறது பன்னி எல்லாராலும் அறுவறுக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, ஒரு உயிராக இருக்குது. எல்லாரும் அறுவறுக்கிற ஒன்றை நான் தூக்கி கொண்டாடுறேன் உங்களுக்கு என்னடா வலிக்குன்னு கேட்குறான். அதே தான் நான் கேட்குறேன், அவன் பன்னியை தூக்கி கொண்டாடுனா உங்களுக்கு என்னடா வலிக்கு, உங்களுக்கு என்ன வலிக்கு? ஒரு படத்தை எடுத்து 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை, உண்மை சம்பவத்தை எடுத்து ஒரு படமாக எடுத்து படம் கொடுத்து காசு கொடுத்து பார்க்க போன அத்தனை மக்களையும் கண்ணீராக வடிக்க வச்சு வெளியே அனுப்புகிறான். அந்த திரையை வந்து அந்த இருக்கக்கூடிய எத்தனை மணித்துளிகள் ஓடுதோ அத்தனை மணித்துளிகளும் மாரி செல்வராஜ் கண்ட்ரோலில் அத்தனை மக்கள் இருக்கிறாங்க, அதை மறந்துடக்கூடாது. திரையுலகத்தில் இப்படி மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்து இப்படி ஒரு மகன் போய் அந்த இடத்துல வந்து கோலோச்சுவான் யாரும் கனவு கொண்டீங்களா? சாதிச்சு காட்டுவான் யாரும் கனவு கொண்டீங்களா? இன்னைக்கு ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து வந்து இன்னைக்கு மாரி செல்வராஜா கொண்டாடுது எப்படி? அந்த ரிவ்யூ ஷோவுக்கு ஒட்டுமொத்த இயக்குநர்களும் போய் நிற்கிறாங்க. சிம்பு இதை மாதிரி ஒரு இயக்குநரை நான் பார்க்கறதே பிரமிப்பாக இருக்கு எனக்கு அப்படின்னு நடிகர் சிம்பு பதிவு செய்கிறாரு. எல்லாருமே பதிவு செய்கிறாங்க. ஒரு சில வயம் மட்டும் இங்கே என்னமோ வீட்டு வீட்டுக்கு மாரி செல்வராஜுக்கு படம் எடுக்கிறதுக்கு வந்து வசூல் பண்ணி கொடுத்த மாதிரி சில புடுங்கி பயல்க மட்டும் தொடர்ந்து வந்து மாரி செல்வராஜ் மேலே வன்மத்தை கைக்கிட்டே இருக்கான். இந்த மண்ணின் மகன், நீ சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி மறுக்கப்படுறதுக்குல்ல, இந்த மண்ணின் மகன் ஒரு திரைமொழியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறான். திரையை நான் தேர்ந்தெடுக்கிறடா, திரையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்கிற ஆண்மை துணிச்சல் கொண்டவன்டா மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜை வாரம் போறம் பூரம் பேசிட்டு போற, என்னடா பேசிட்டு போறைய, போ மல்லறியத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரும் கனவோடு போடா. எவன்ட்டையாவது ஒரு 10 வருஷம் போய் உட்காந்து டீ கிளாஸ் கழுவி கஞ்சிதை நிலாம் கடந்து எவன்ட்டையாவது அடிபத்து மிதிபத்து அங்கே போய் கடந்து சின்னாவண்ணப்பட்டு கிடந்து ஒரு திரையை எடுத்து நீ காட்டி அதில் மல்லறியத்தை காட்டு. ஏன் அரசன் சொல்லி ஒரு சகோதரன் இன்னைக்கு திரையில் போய் எடுத்து வாழ்வியலை பூரா அந்த மல்லறியை வாழ்வியல் எடுத்து ஒரு ஒரு சகோதரன் பேசிகிட்டே இருக்கிறானே, அந்த சகோதரன் எத்தனை பேர் அந்த கொண்டாடி தீர்த்துட்ட, எத்தனை பேர் போய் படம் பார்த்துட்ட, 1 கோடி பேருக்கு மேலே நாங்கள் இருக்கிற மாறுதற்றியில் எத்தனை பேர் போய் அந்த அரசு என்ற சகோதரனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அவனை வந்து ஆதரித்து அடுத்த கட்டத்துக்கு நகட்டி கொண்டு போயிட்டீங்க. இவன் என்ன நடத்தினான் இன்னைக்கு திரைத்துறையை வந்து ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் ஒருத்தன் போய் சாதிக்கிறேன் அவனோட படம் போடுற இடம் பூரா வெற்றி அடையுதுன்னு இருக்கிறோம் பூரா புகச்சலையும் நமச்சலையும் கிடக்கிற இந்த நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருந்தே சில பேர் போய் மாரி செல்வராஜ் கண்டனம், என் சமூகத்தை தொட்டால் என்ன பிடிங்கிருவேன், எடா பிடிங்கிருவேன், என்ன புடிங்கிருவேன் நீ, மாரி செல்வராஜ் மாதிரி சாதிக்கிறதுக்கு ஒரு ஆண்மை துணிச்சல் வேணும், துணிச்சல் வேணும். அதை விட்டுவிட்டு அம்பேத்கரை காட்டுறான், பன்னியை காட்டுறான், காட்டினா ஓ அம்பாட்டு காட்டிட்டு போறான். அவன் என்னதே இருந்தாலும் அவன் மல்லரனும் தேவேந்திர குலவேளாளர் சமூகத்தின் மகன், கொஞ்சம் தலித்திய சிந்தனையில இருக்கிறான். ஒரு காலத்துல தலித்திய சிந்தனையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை பூரா இன்னைக்கு வேற மாதிரி நம்ம பார்க்கலையா?
அது மாதிரி மாறியும் ஒரு காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம், நேரம் கொடுப்போம். அவன் முதல் திரையை அலங்கரிக்கட்டும், நம்ம சகோதரன் தட்டி கொடுத்து அவனை முன்னேற விடு. நீ ஏறுறதுக்கு ஏனியாரு? அவனை ஏறங்குள்ள எட்டி உருவி போடுறதுக்கு 10 அடி 20 அடிக்கு என்னை மாதிரியே உருவி போகிறதுக்கு, மாரி செல்வராஜை உருவி போகிறதுக்கு பல பேர் கங்கன் கட்டிட்டு போறையில என்னடா இருந்து கேட்குறேன் நான். என்ன காரணம், என்ன காரணம்? அம்பேத்கர் வந்து இருக்கக்கூடிய பெருமக்கள்லேயே வந்து பயங்கரமான அறிவாளி ஆவறதே, பயங்கரமான அறிவாளி ஆவறதே. சாதி அப்படியே இருக்கணும், தீண்டாமைதம் கூடாது அப்படின்னு சொன்னார் இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்த ஐயா காந்தியடிகள். அப்படியா மிஸ்டர் காந்தி? பி இருக்கலாம், மலம் இருக்கலாம், ஆனால் வீச்சம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் எப்படிங்க அப்படின்னு கேட்டார். சாதி இருக்கணும், தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லும்போது இவர் பேசின வார்த்தை, இவர் பேசின வார்த்தை காந்தியை நேருக்கு நேர தர்க்கம் செஞ்சார். இருக்கிற அத்தனை பேரரசர், ஆங்கில பேரரசர்களில் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் இவரோட அறிவை கண்டு மிரண்டான், இவரோட அறிவை கண்டு மிரண்டான். அதை மறந்துடக்கூடாது. அழுத்திய கோட்பாட்டில் வந்து சில விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற சில கட்சிகள் வந்து அண்ணல் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுறதுனால நமக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதே, நமக்கு அது பிடிக்கல. அதே நேரத்தில் நமக்கு எதிரான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்றால் ஒருபோதும் கிடையாது. அவரை போன்ற ஒரு அறிவுஜீவி உலகத்தில் பிறப்பது இனி கடினம், இனி கடினம். அதை மறந்துடக்கூடாது. மாரி செல்வராஜின் வாழை என்ற திரைப்படத்தை பார்த்துட்டு ஒரு பைய அழுகாமல் வந்துட்டான்னா அவன் அறக்கண்டா. இன்னைக்கு வந்த படத்தை பார்த்துட்டு ஒரு பைய அழுகாம அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டான்னா அவன் அறக்கேன். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்வியல் வழிய திரைமொழியில கடத்துற ஒரு பெருமகனை ஆளாளுக்கு வசைமொழி பொழிஞ்சிங்கன்னா இது நியாயமா? நியாயமா? கருங்குளத்து சிங்கம், தேவேந்திர குலத்தின் தங்க மகன் மாரி செல்வராஜ் இனிமேலும் பெரிய அளவில் சாதனை படைப்பான். நிச்சயம் இந்த படம் இந்தியாவின் தலைசிறந்த படமாக மாறும். உறுதியாக ஆஸ்காரை நோக்கி இந்த படம் செல்லும். அன்னைக்கு நீங்கள் என்ன தூக்க மாட்டி தொங்கிடுவீங்களா? இந்த மாரி செல்வராஜ் வஞ்சம்புரம் தூக்க மாட்டி தொங்கிடுவீங்களா? இன்னைக்கு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கே, என்ன செஞ்சிருவீங்க நீங்கள்? முத ஒரு சகோதரன் அவன் போக்கில் போகட்டும், அவன் பாதையில் போகட்டும். நீங்கள் மலரை போட வேண்டாம், அவன் நடந்து போகிற பாதையில் இந்த மலரை போட வேண்டாம். குறைந்தபட்சம் முட்டளைவாது போடுறத தவிருங்க. அண்ணல் அம்பேத்கர் முத வந்து ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய நிலையை வந்து மாற்றுங்க. உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கர் தான் தலை சிறந்த மகன், தலை சிறந்த அறிவு மகன் வந்து அண்ணல் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் முத படிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து அவரை விமர்சனம் செய்யணும், அதுதான் சரி. அதனால திரை உலகத்தை வந்து ஆளக்கூடிய மாரி செல்வராஜுக்கு தமிழர் அடையாள மீட்பு குளம் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் உறுத்தாக்குகிறது. தொடர்ந்து உங்கள் பணி இப்படியே செல்லட்டும். உறுதியாக ஒட்டுமொத்த உலகமும் மாரி செல்வராஜை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.